தூரமா இருந்த ஒரு காட்டில் சோனா குருவி தன்னோட சின்ன சின்ன குழந்தைங்களோட வாழ்ந்து வந்தது ஒரு நாள் சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்க கிட்ட எப்படி சொல்ல ஆரம்பிச்சது குழந்தைங்களா அம்மா போய் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வர நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா வீட்டில் இருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த முட்டைக்குள்ள இருக்கிறவங்க தம்பியையும் பத்திரமா பார்த்துக்கோங்க சோளம் எடுத்துக்கிட்டு வாங்க அம்மா எனக்கு பழம் சரி என் குழந்தைங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதையே எடுத்துட்டு வரேன் பாய் சொல்லுங்களா பாய் மா அம்மா சீக்கிரமா வந்துருங்க பிறகு சோனா குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு இன்னைக்கு சோனா குருவி உணவு எடுக்கிறதுக்காக ரொம்ப தூரம் பறந்து போய் ஆகணும் அதனால வேகமா பறந்து போக ஆரம்பிச்சது பியூட்டி அம்மா வரதுக்குள்ள நம்ம ஜக்கு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரலாம் அப்படியே திரும்பி வர்றப்ப நதியில போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் குக்கு நான் திரும்பி வர வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் வீட்லயே இருக்கணும்னு அம்மா சொல்லிட்டு போனாங்களே மறந்துட்டியா அப்புறம் நாம ரெண்டு பேரும் வெளியில போயிட்டா இந்த முட்டையை யார் பாதுகாக்கிறது நான் வரல பியூட்டி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு நாம உடனே திரும்பி வந்துடலாம் இல்ல குக்கு நான் அம்மாவோட பேச்ச மீற மாட்டேன் பியூட்டி இப்படி பிடிவாதமா சொல்ல பிறகு குக்கு மட்டும் ஜாக்கு வீட்டை நோக்கி பறந்து போனான் இந்த சமயத்துல கோரிக்காகமும் விட்டு உணவு தேட கிளம்பிக்கிட்டு இருந்தது ஜக்கு நான் வர வரைக்கும் இந்த முட்டையை பத்திரமா பாத்துக்க வீட்டை விட்டுட்டு எதுக்காகவும் வெளியே போக கூடாது அம்மா நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க நான் வீட்டுல தான் இருப்பேன் தம்பி இருக்கிற இந்த முட்டைய பத்திரமா பாத்துக்கிறேன் ஜக்கு இப்படி பதில் சொல்ல பிறகு கோரிக்காக வீட்டை விட்டு உணவு தேட வெளியில பறந்து போச்சு தன்னோட வீட்டு விட்டு கிளம்புன குக்கு இப்ப ஜாக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான் குக்கு நீ எப்படி வந்த உங்க அம்மா வீட்டுல தான் இருக்காங்களா இல்லை ஜக்கு எங்க அம்மா உணவு தேட போயிருக்காங்க வீட்டுலதான் இருக்க சொன்னாங்க இருந்தாலும் நான் கூட விளையாடலான்னு இங்க வந்த ஜக்கு வா நம்ம ரெண்டு பேரும் விளையாடுவோம் நீ இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு எனக்கும் போர் அடிக்காம இருக்கும் நாம ரெண்டு பேரும் பால் விளையாடுவோம் இப்படி பேசிக்கிட்ட இவங்க பிறகு பால் விளையாட ஆரம்பிச்சாங்க ஜக்கு குக்கு கிட்ட பால உதைச்சதால குக்கு ஜக்கு கிட்ட உதச்சதால ஆரம்பிச்சான் ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா விளையாண்டுகிட்டு இருந்தாங்க இப்படி இவங்க சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்க இப்ப ஜக்கு உதைச்ச பந்து குக்கு கிட்ட போகாம நேரா போய் முட்டையில பட்டு முட்டை உடஞ்சிருச்சு முட்டை உடஞ்சு போயிடுச்சு என் தம்பி இனிமே முட்டையில இருந்து வரமாட்டான் அம்மா வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் குக்கு நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது நீ போய் சொல்ற தான் இந்த முட்டை உடஞ்சு போச்சு இந்த முட்டைய உடைக்கிறதுக்குன்னே நீ இங்க வந்திருக்க அம்மா வரட்டும் நான் உன்னை மாட்டி விடுறேன் பாரு இதுக்கு நீ இங்க இருக்காத போ உங்க வீட்டுக்கு போயிடு ஜக்கு இப்படி அழுதுகிட்டே சொல்ல என்ன செய்யறதுன்னு தெரியாத குக்கு தன்னோட வீட்டுக்கு பறந்து போனான் வீட்டுக்கு பறந்து போய்கிட்டு இருந்த குக்குவுக்கு முட்டை உடஞ்ச விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா மாறப்போகுதுங்கிறது தெரியல வீட்டுக்கு போன குக்கு பியூட்டி கிட்ட எதுவும் பேசாம மௌனமா உட்கார்ந்துருந்தான் ஜக்கு வீட்டுல முட்டை உடஞ்சதால அவன் ரொம்ப பயந்து போயிருந்தான் என்ன குக்கு விளையாட போறன்னு சொல்லிட்டு போன ஏன் இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்ட ஜக்கு உன் கூட விளையாடலையா பியூட்டி கேட்ட கேள்விக்கு குக்கு பதில் சொல்ற நிலைமையிலே இல்ல அதனால மௌனமாவே இருந்தா இந்த நேரத்துல உணவு தேட போன சோனா குருவியும் கோரிக்காவும் ஒரு இடத்துல சந்திச்சாங்க என்ன சோனா உன்னை இப்பெல்லாம் வெளியில பாக்கவே முடியறதில்ல அக்கா என்னோட முட்டையில இருந்து இன்னும் குழந்தைங்க வெளிய வரல அதனால அனாவசியமோ நானும் வீட்டை விட்டு வெளியில வர்றதில்ல அப்புறம் உங்க குழந்தை பிறந்துடுச்சா இல்லை சோனா அநேகமாக இன்னும் ரெண்டு நாளில் குழந்த பறந்துடும்னு நினைக்கிறேன் நான் கூட அதனால தான் அதிகமாக வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்லை கோரியக்கா உங்க முட்டை கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க டாக்டர் கிட்ட எடுத்துட்டு போய் காமிச்சிங்களா எடுத்துக்கிட்டு போனோம் சோனா டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பேபி நல்ல ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க ஆமா ஒவ்வொரு முட்டைகளும் அப்படி தான் சின்னதா இருக்கும் ஆனா அதனால அதுக்குள்ள உள்ள குழந்தைங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் உண்டாவதில்லை சரி சோனா வா கிளம்புவோம் விட்டு கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது மறுபடியும் போய் முட்டைய பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் கோரி இப்படி சொல்ல பிறகு சோனா குருவியும் கோரிக்காவும் தானியங்களை எடுத்துக்கிட்டு தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க கோரிக்காவும் தன்னோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஜக்கா எழுதுகிட்டே இப்படி பேச ஆரம்பிச்சான் முட்டை உடஞ்சதுக்கு நாம தான் காரணம்னு தெரிஞ்சா அம்மா அடிப்பாங்கன்னு ஜக்கு குக்கு தான் முட்டையை உடைச்சானு போய் சொன்னான் அம்மா அம்மா நீங்க வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் கூட போயிருக்க மாட்டீங்க அதுக்குள்ள சோனாண்டியோட பையன் குக்கு நம்ம வீட்டுக்கு வந்தான் இப்படி வந்த அவன் பால் விளையாடலாம்னு சொல்லி பாலை எடுத்து அடிச்சு தம்பி இருந்த முட்டையை உடைச்சிட்டான் ஜக்கு சொன்னதை கேட்ட கோரிக்காகவும்

தான் நம்ம வீட்டுக்கு வந்தான் வா பால் விளையாடலாம்னு என்ன அவன் கோபத்துல பந்து இட்டி உதச்சான் இறந்து போயிட்டான் என்னோட முட்டைய கூக்கு உடைச்சிட்டான் அவன் வீட்டுல உள்ள முட்டைய மட்டும் நான் அப்படியே விட்டுடுவேன்னு நினைக்கிறியா விடமாட்டேன் அந்த முட்டைய நானும் உடைப்பேன் ஜக்கு இப்ப ஏன் கூட கிளம்பு ரெண்டுல ஒன்னு பாத்துட்டு வருவோம் இப்படி சொன்ன கோரிக்காக குக்குவை கூப்பிட்டுக்கிட்டு சோனா குருவி வீட்டு நோக்கி பறந்து போச்சு உணவு தேட போன சோனா குருவி இப்பதான் தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தது குக்கு நீ கேட்ட மாதிரியே இனிப்பான பழங்கள் கொண்டு வந்திருக்க இத சாப்பிடு இல்லம்மா வேண்டாம் எனக்கு அம்மா குக்குக்கு என்னாச்சுன்னே தெரியல இருக்கா எதுவும் பேச மாட்டேங்கிறான் குக்கு என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி இருக்க என்ன விஷயம்னு அம்மா கிட்ட சொல்லு இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப வாசல் கதவையாரோ தட்ட சத்தம் கேட்டது சோனா குருவி வந்திருக்கிறது யாருன்னு பாக்கிறதுக்காக வெளியில போச்சு அக்கா நீங்களா என்ன விஷயம் குக்கு எங்க இருக்கா வீட்டுக்குள்ளதானா இருக்கா இப்படி கேட்ட கோரிக்காக ஜக்குவா அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள போச்சு கோரிக்காகத்தையும் ஜக்குவையும் பார்த்த குக்கு பயத்தில் அழ ஆரம்பிச்சான் அம்மா நான் எந்த தப்பும் பண்ணல என்ன நம்புங்க கோரி என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க எனக்கு எதுவுமே புரியல ஜக்கு நான் வீட்ல இல்லாதப்ப என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லு சோனாண்டி வீட்டுல அம்மா இல்லாதப்ப குக்கு வந்து பந்து விளையாண்டி எங்க வீட்டுல இருந்த முட்டைய உடைச்சிட்டான் ஜக்கு சொன்னதை கேட்ட உடனே சோனா குருவிக்கு இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சே குக்கு என்னடா இதெல்லாம்

குக்கு சொன்னதை கேட்டு ரொம்ப கோபமான சோனா குருவி குக்குவங்க ஒரு அற விட்டுது குக்கு உன நான் வீட்டுல இருக்க சொல்லிட்டு தானே போனேன் வீட்டை விட்டு வெளியே உன்னை யாரு போக சொன்னது என் பேச்ச கேட்காததாலு இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு பாரு சோனா பிரச்சனை எனக்கு மட்டும் வரல இப்ப உனக்கும் வரப்போகுது ஏன் முட்டைய உன் பையன் உடைச்ச மாதிரி இப்ப ஓ முட்டையை நான் உடைக்க போறேன் இப்படி சொன்ன காகம் தாவி குதிச்சு கூட்டுல இருந்த முட்டைய தன்னோட கையில எடுத்துக்கிச்சி அக்கா நான் சொல்றதை கேளுங்க கடவுள் மேல சத்தியமா உங்க கையில இருக்க முட்டையும் உடைச்சிடாதுங்க உங்க முட்டையை யாரும் வேணும்னு உடைக்கல அதை குக்கு உடைச்சிருந்தாலும் சரி ஜக்கு உடச்சிருந்தாலும் சரி தற்செயலாதான் உடைஞ்சிருக்கணும் தயவுசெய்து என் முட்டையை கூட்டுல வச்சிருங்க ஆனா தன்னோட முட்டை உடஞ்ச கோபத்துல இருந்த கோருக்கு சோனா குருவி சொன்னது எதுவுமே காதல விழல தன்னோட கையில இருந்த முட்டையை வேகமா தரையில ஓங்கி அடிக்க அந்த முட்டையும் உடஞ்சு போயிடுச்சு முட்டை உடஞ்சதை பார்த்துட்டு சோனா குருவி குடும்பத்துல உள்ள எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஒரு நிமிஷம் யாரும் எதுவும் பேசல உடஞ்சு போயிடுச்சு என்னோட முட்டை உடஞ்சு போயிடுச்சு அக்கா இன்னைக்கும் நாளைக்கும் இந்த உலகத்தை பார்க்க ஆசையா இருந்த என்னோட குழந்தைங்க நீங்க கொண்டுட்டீங்க சோனா நான் இப்ப செஞ்சது சரியான செயல் இதுல எந்த தப்பும் கிடையாது ஜக்கு வாடா வீட்டுக்கு போவோம் இப்படி சொன்ன கோரிக்காக ஜக்கும் அழைச்சுக்கிட்டு வீட்டை விட்டு பறந்து போயிடுச்சு சோனாக்குருவி வீட்டில் எல்லாருமே அழுதுகிட்டு இருந்தாங்க சோனாக்குருவி எடுத்துட்டு வந்த எல்லா உணவும் அப்படி அப்படியே இருந்தது அதை யாருமே கண்டுக்கல ஏன்னா எல்லாரும் மனசும் ரொம்ப சோகத்தில இருந்தது குக்கு நீ செஞ்ச ஒரு சின்ன தப்பால எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கு உங்களோட தம்பி இந்த உலகத்தை பார்க்காமலேயே செத்து போயிட்டான் கோரியக்கா செஞ்ச தவிர என்னால மன்னிக்கவே முடியாது அம்மா நான் இப்பவும் சொல்றேன் என் மேல எந்த தப்பும் இல்லை கோரியாண்டியோட முட்டையை உடைச்சது ஜக்கு தான் நான் இல்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சோனா குருவி தப்பு ஏன் மேலன்னு சொல்லுது நானும் ஜக்குவும் தப்பு குக்கு மேலதான் சொல்றோம் ஆனா குக்கு ஜக்கு மேல பழிய போடுறான் ஆமா இந்த கதையை பாத்துக்கிட்டு இருக்க நீங்க என்ன சொல்ல போறீங்க மேற்கு தொடர்ச்சி மலைக்கு பக்கத்துல இருந்த அடர்த்தியான காடு அது அந்த காட்டுல நிறைய பறவைகள் வாழ்ந்து வந்தாங்க இப்படி வாழ்ந்து வந்த பறவைகள் ஒத்துமையாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அந்த தான் ராக்கி கிளியும் ரீட்டா கிளியும் கணவன் மனைவியா ஒரு சின்ன வீட்டுல வளர்ந்து வந்தாங்க ஒரு நாள் ரீட்டா கிளி கணவருக்காக குலோப் ஜாமுன் தயார் பண்ணுச்சு ராக்கி இன்னைக்கு நான் உங்களுக்காகவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குலோப் ஜாம் தயார் பண்ணிருக்கேன் உடனே எடுத்து வை நான் இப்பவே சாப்பிடுறேன் பிறகு ரீட்டா கிளி ஒரு தட்ல குலோப் ஜாமுன் எடுத்து வைக்க ராக்கி கிளி அதை சாப்பிட ஆரம்பிச்சது ராக்கி நீங்க இத சாப்பிட்டுக்கிட்டே இருங்க நான் சோனா குருவி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சோனா குருவி வீட்டுக்கா எதுக்காக வேற ஒன்னும் இல்லைங்க நான் குலோப் ஜாம் செஞ்சிருக்கேன்ல அதுல ஒரு நாலு எடுத்துக்கிட்டு போய் சோனா குருவி கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் அதுவும் அது குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இப்படி சொன்ன ரீட்டா கிளி பிறகு குலோப்ஜாம் எடுத்துக்கிட்டு சோனா குருவி வீட்டு நோக்கி பறந்து போச்சு சோனா உனக்கும் குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு நான் ஒன்னு எடுத்துட்டு வந்துருக்கேன் நீ எடுத்துட்டு வந்துருந்தா ஸ்வீட்டா தான் இருக்கும் ஆனா அது என்ன தான் தெரியல சோனா கிளி தான் வச்சு இந்த குலோப்ஜாம கொடுத்தது சோனா நீயும் குழந்தைங்களும் இந்த குலோப்ஜாம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சீக்கிரமா சொல்லுங்க நீங்க எப்படி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் இங்க இருந்து போவேன் பிறகு சோனா குருவியும் அது குழந்தைங்க ரெண்டு பேரும் அந்த குலோப் ஜாம சாப்பிட்டாங்க ஆண்டி குலோப் ஜாம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆண்டி அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டு வாங்க ரீட்டா நீ வழக்கமா கொடுக்குற ஸ்வீட் எல்லாம் எப்படி சூப்பரா இருக்குமோ அதே மாதிரி இந்த குலோப் ஜாமும் சூப்பரா இருந்துச்சு ஆன்ட்டி எங்களுக்கு இந்த ஸ்வீட்டை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிறகு ரீட்டா கிளி சோனா குருவி வீட்டுல இருந்து பறந்து போச்சு ரீட்டா நீ எது செஞ்சாலும் உடனே சோனா குருவிக்கு கொண்டு போய் கொடுக்குற அதே மாதிரி சோனா குருவி எது செஞ்சாலும் நம்ம எடுத்துக்கிட்டு வருது ரெண்டு பேரும் என்ன அவ்வளவு க்ளோஸ் இல்லையா சின்ன வயசுல இருந்து நானும் சோனா குருவியும் ஒன்னாவே வளர்ந்தோம் அதனாலதான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப வரைக்கும் அப்படியே இருக்கு ரீட்டா இப்படி ஒத்துமையா இருந்த பல பேரு கடைசியா பிரிஞ்சு போறத நான் நிறைய தடவை பாத்திருக்கேன் மத்தவங்க பிரிஞ்சு போறத நான் கூட தான் ஆனா நானும் கண்டிப்பா ஒரு பிரிய மாட்டோம் இப்படியே சில நாட்கள் ஒரு நாள் அரண்மனையில இருந்து ஆந்த வீரர்கள் இந்த மாதிரி அறிவிப்பு பண்ணாங்க இந்த காட்டுல வாழ்ற பறவைகளுக்கு பருந்து மங்காராஜா சொல்ல சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இன்னும் ஒரு வாரத்துல நம்ம காட்டுல பலத்த மழை பெய்ய போறதா வானிலை அறிவிப்பு வந்திருக்கு அதனால இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் ஒரு வாரத்துக்குள்ள தங்களோட வீடுகளை நல்ல முறையில பராமரிச்சு வலுவாக்கிக்க சொல்லி பரந்த மகாராஜா உத்தரவு போட்டு இந்த மாதிரி ஆந்த வீரர்கள் அந்த காடு பூரா அறிவிப்பு செஞ்சுகிட்டே போனாங்க ஆந்த வீரர்களோட அறிவிப்பு கேட்டதுக்கு அப்புறம் பறவைகள் எல்லாம் பரபரப்பா அத பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னோட வீட்டை பத்தி எனக்கு கவலை இல்ல ஏன்னா அது இப்பதான் புதுசா கட்டின வீடு ராணி ஆனா நான் அப்படி இருக்க முடியாது என் வீடு ரொம்ப பழசு இப்பவே போய் மரக்கட்டைகளை சேகரிக்க ஆரம்பிச்சாதான் இன்னும் ரெண்டு மூணு நான் வீடு கட்ட முடியும் இப்படி சொல்லிட்டு ரோணி குருவி அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு அரண்மனை வீரர்கள் வந்து இப்படி அறிவிப்பு செஞ்சதுக்கு அப்புறம் கூட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாம் வீடு கட்டுறதுக்காக காட்டுல இருந்த மரக்குச்சிகளை எல்லாம் சேகரிச்சுக்கிட்டு போனாங்க சில பறவைகள் உடஞ்சு போயிருந்த தங்களுடைய வீட்டை ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க ரீட்டா நம்ம வீடு ரொம்பவும் மோசமான நிலைமையில இருக்கு இத நாம ரிப்பேர் கூட பண்ண முடியாது வேற புது வீடு தான் கட்டி ஆகணும் ஆமா ராக்கி அப்படி நாம வீடு கட்டினா கூட இந்த மரத்து மேல கட்ட கூடாது ஏன்னா இந்த மரத்துக்கு ரொம்ப வயசாயிடுச்சு வேற நல்ல மரமா தான் நாம கூடு கட்டி ஆகணும் ரீட்டா நாம இப்பவே போய் வீடு கட்ட தேவையான மரத்தை தேடி கண்டுபிடிப்போம் ராக்கி இப்படி சொன்ன உடனே ரீட்டா கிளியும் ராக்கி கிளி கூட பறந்து போச்சே இவங்க ரெண்டு பேரும் தாங்களோட வீட்டை எந்த மரத்துல கட்டலான்னு அந்த காட்டைய சுத்தி சுத்தி வந்து தேடினாங்க ஆனா இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மரமும் இல்ல அதனால சோர்ந்து போய் ஒரு மரத்துல வந்து உக்காந்தாங்க அப்ப அங்க சோனக்குரு வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு வேப்ப மரத்தை பார்த்தாங்க ராக்கி என்னோட தோழி சோனா குருவி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த வேப்ப மரம் ரொம்ப அருமையா இருக்கும் வீடு கட்டிப்போம் அந்த சோனா குருவி ரொம்பவும் அன்பா வளர்த்து வருது அதனால அந்த மரத்தை நமக்கு கொடுக்கும்னு எனக்கு தோணல மத்தவங்க கேட்டா கண்டிப்பா விட்டு கொடுக்காதுதான் ஆனா நான் அப்படி இல்ல சோனாவோட உயிர் தோழி எனக்காக கண்டிப்பா விட்டு கொடுக்கும் வாங்க வாங்க இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்து பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நிமிஷம் காப்பி சோனா வேண்டாம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் வந்தோம் பேசுறீட்டா என்ன விஷயம் என்னதான் முக்கியமான விஷயமா இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் காபி சாப்பிட்டுட்டு தான் வீட்டை விட்டு போகணும் சோனா அடுத்த வாரம் நம்ம காட்டுல பலத்த மழை பெய்ய போகுதுன்னு அரண்மனை வீரர்கள் வந்து அறிவிப்பு பண்ணனது நீயும் கேட்டு இந்த சமயத்துல எங்களோட வீடு சரியில்லை நாங்க வீடு கட்டியிருக்க மரமும் சரியில்லை சாதாரண மழைக்கே தாங்காது அதனால வீடு கட்டுறதுக்கு வேற ஒரு நல்ல மரத்தை தேடி அலைஞ்சோம் ஆனா எங்களுக்கு எந்த மரமும் பிடிக்கல சரி ரீட்டா இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அத சொல்லுங்க அது வந்து வேற ஒண்ணும் இல்ல சொன்னா நீ சின்ன வயசுல இருந்து உங்க வீட்டு பக்கத்துல ஒரு வேப்ப மரம் வளர்த்துக்கிட்டு இருக்கல்ல அந்த மரத்தை எங்களுக்கு வீடு கட்ட கொடுத்தின்னா எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் ரீட்டா இப்படி சொன்னதை கேட்டுட்டு சோனா குருவி அதிர்ச்சி ஆயிடுச்சு ரீட்டா உங்களுக்கு அந்த மரம் தேவையில்லை அதை விட நல்ல மரமா நானே தேர்ந்தெடுத்து தரேன் இப்பவே வாங்க போவோம் சோனா எனக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வேப்ப மரம் தான் வேணும் எனக்கும் என் கணவருக்கும் அந்த மரம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ ரீட்டா நான் கேளு அந்த மரம் வேண்டாம் நல்ல மரம் எவ்வளவோ இந்த காட்டுல இருக்கு நானே உனக்கு தேடித்தரேன் சோனா இப்படி சொன்னதை கேட்ட உடனே ரீட்டா கிளிக்கு கோபம் வந்துருச்சு சோனா அப்படின்னா உன்னோட வேப்ப மரத்தை எங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிதானே ஆமா ரீட்டா உனக்குன்னு இல்ல அந்த வேப்ப மரத்தை நான் எந்த பறவைகளுக்குமே கொடுக்கறதா இல்ல இங்க பாரு சோனா என்னைக்கு நீ அந்த மரத்தை எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்பவே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சி போயிடுச்சு இதுக்கப்புறம் நான் உன் கூட பேசவே மாட்டேன் இப்படி சொல்லிட்டு ரீட்டா கிளி தன்னோட கணவர் ராக்கி கிளிய அழைச்சுக்கிட்டு சோனா குருவி கிட்ட விட்டு பயந்து போயிடுச்சு ரீட்டா இன்னைக்கு தான் நீ ஒரு சரியான முடிவு எடுத்திருக்க அந்த மரத்தை தன்னோட தோழிக்காக விட்டு கொடுக்காத சோனா குருவியோட ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு இனி தேவையே இல்லை பிறகு ரீட்டா ராக்கிளையும் சேர்ந்து காட்டுல இருந்த மரக்கட்டைகளை கொண்டு வந்து அன்னைக்கு சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சது மழை கூடவே சேர்ந்து காத்தும் பலமா வீச ஆரம்பிச்சது இப்படி வீச ஆரம்பிச்ச காத்துல குருவி ஆசியா மரம் வேறோட கீழே மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு மறுநாள் காலையில கீழே விழுந்து கடந்த வேபமரத்துக்கிட்ட சோனா குருவி போய் உக்காந்து அந்த சமயத்துலதான் கிளியும் நண்பர்களை விட இந்த மரம் தான் அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை தான் இது சோனா இந்த வேப்பமரம் ஓங்கிட்ட இருக்குன்னு எவ்வளவு கர்வமா நீ நடந்துகிட்ட இப்ப பாரு என்ன நடந்துச்சு நீ எந்த வேப்பமரம் மரம் ஓங்கிட்ட இருக்குன்னு நினைச்சு கர்வமா நடந்துகிட்டியோ அந்த விழுந்து கிடக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா கொஞ்ச நாளைக்கு ஒரு நாள் இந்த வேப்ப மரம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தது அத பாத்தனா அதுகிட்ட போய் ஏன் இப்படி அழுவுறன்னு கேட்ட சோனா எனக்கு ஒரு நோய் வந்துருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோட இருப்பேன் கூடிய சீக்கிரமே நான் வேறோட கீழே விழுந்துருவேன் மரணா அப்படி சொல்லாதீங்க நான் உங்களை சாக விட மாட்டேன் இந்த நோய்க்கு தேவையான மருந்து எங்க இருந்தாலும் அதை கொண்டு வந்து உங்களை நான் குணப்படுத்திடுவேன் இந்த நோய் எனக்கே தெரியாம என்னோட பரவிடுச்சு இதுக்கப்புறம் என்ன குணப்படுத்தலாங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல நீ எனக்காக ஒன்னு செய்யணும் அதுதான் என்னோட கடைசி ஆசையும் கூட மரணா என்னன்னு சொல்லுங்க உங்களோட நான் நிறைவேத்துவேன் நிறைவேற்றுவேன் வரைக்கும் மத்தவங்க கண்ணுக்கு ஆரோக்கியமான மரமா வாழ்ந்துகிட்டே இன்னும் கொஞ்ச நாள்ல இறக்க விஷயம் பாப்பாங்க மத்தவங்க என்ன அனுதாபத்தோட பாக்குறத நான் எப்பவுமே விரும்ப மாட்டேன் எனக்கு யாரோட அனுதாபமும் தேவையில்லை அதனால நான் சாக போறேங்கிற விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது இதுதான் நீ எனக்கு செய்யற கடைசி உதவி ரீட்டா அந்த மரம் என் கிட்ட அப்படி கேட்டுக்கிட்டதால்தான் உன்கிட்ட என்னால உண்மையை சொல்ல முடியல ரீட்டா நீயே சொல்லு என் இடத்துல நீ இருந்தா என்ன பண்ணிருப்ப சோனா என்னை மன்னிச்சிடு கோபப்படுறப்ப மூளை சரியா வேலை செய்யாதுன்னு கேள்விப்பட்டிருக்க அது ஏன் விஷயத்துல இப்ப உண்மையாயிடுச்சு அது மட்டும் இல்ல உயிர் தோழின்னு மத்தவங்க சொல்றத நான் கேட்டிருக்கேன் ஆனா இப்ப நீ எங்களோட உயிரையே காப்பாத்தி நீ உண்மையிலேயே எங்களோட உயிர் தோழி ஆயிட்ட பிறகு வீட்டாக்கிலையும் சோனா கருவுகிட்ட மன்னுவி கேட்க மறுபடியும் எல்லாரும் ஒத்துமையா வாழ ஆரம்பிச்சாங்க வீட்டாண்டி எங்க அம்மாவுக்காக யார வேணாலும் சந்தேகப்படுங்க ஆனா யாருக்காகவும் எங்க அம்மாவும் சந்தேகப்படாதீங்க